கடந்த ஆகஸ்ட் 17 தேதி உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் இருந்து ஆன்மீக பயணமாக 60 மேற்பட்டோர் அடங்கிய குழுவினர் ரயில் மூலம் தமிழகம் வந்தனர். இவர்கள் ராமேஸ்வரம் உள்ளிட்ட பல்வேறு புனித தலங்களுக்கும் சென்றுள்ளனர். கடைசியாக நேற்று நாகர்கோவிலில் உள்ள பத்மநாம சுவாமி கோயிலில் தரிசனம் செய்துவிட்டு இன்று அதிகாலை 3:45 மணியளவில் மதுரை வந்துள்ளனர். புனரூரில் இருந்து வந்த ரயில் மூலம் அவர்கள் மதுரை வந்தனர். அவர்கள் வந்த ரயில் பெட்டி தனியாக பிரிக்கப்பட்டு மதுரை ரயில்வே சந்திப்பில் இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. கனெக்டிங் ரயில் மூலமாக நாளை சென்னை செல்லவிருந்தனர். இந்த நிலையில் இன்று அதிகாலை 5:15 மணியளவில் ரயிலில் தீப்பிடித்துள்ளது. ரயிலில் இருந்த பயணிகள் சிலிண்டர் பயன்படுத்தி சமைத்துள்ளனர். அப்போது சிலிண்டர் வெடித்து தீப்பிடித்துள்ளது. தீ மலமலவென பரவ ரயில் பயணிகள் அலறியடித்துக் கொண்டு வெளியேறியுள்ளனர். 55 பேர் உயிர் தப்பியுள்ளனர். சமையல் செய்வதற்காக ரயில் பெட்டியின் ஒருபுறம் உள்ள கதவில் உள்புறம் தாழிடப்பட்டிருந்த நிலையில் பயணிகள் அனைவரும் ஒரே பக்கத்தில் வெளியேறுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இதனால் தீயில் சிக்கி 9 பேர் உயிரிழந்தனர். 6 பேர் காயங்களுடன் ராஜாஜி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தீயணைப்பு வீரர்களின் சுமார் 2 மணி நேர போராட்டத்துக்கு பின்னர் தீ முழுவதுமாக அணைக்கப்பட்டது. ரயில் பெட்டிக்குள் சிலிண்டர், அடுப்பு, மண்ணெண்ணெய் அடுப்பு, விறகு உள்ளிட்டவை இருந்தது முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து விபத்து நடந்த பகுதியில் தமிழக அமைச்சர் மூர்த்தி நேரில் சென்று ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் காயமடைந்தவர்களுக்கு உயர் சிகிச்சை அளிக்க ஏற்பாடு செய்து தருமாறு முதலமைச்சர் MK Stalin உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த விபத்து நடந்தவுடன் உடனடியாக இடத்திலே சென்ற சம்பவத்தை பார்வையிட செல்ல உத்தரவிட்டதன் பேரில் இங்கே உத்தரப்பிரதேசத்திலிருந்து யாத்திரை சென்று செல்வதற்காக வருகை தந்திருக்கிறார்கள். மொத்தம் 55 பேர். அதில் காலையில் 4:30 மதுரை வந்திருக்கு. சம்பவம் ஒரு 5:30 மாதிரி ஏதோ ட்ரெயினுக்குள்ள உள்ள டீ குடிக்கிற மாதிரியோ டீ குடிக்கிறதுக்காக அந்த காலையில் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. அவங்க சேஃப்டிக்காக வெளியிலேயே லாக் போட்டிருந்துருக்காங்க. அவங்களுக்கு யார் வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஸ்டவ்வு வெடித்ததில் இப்போ 9 பேரே இறந்து போயிருக்காங்க. மீதியெல்லாம் பாதுகாப்பாக கொண்டு வந்திருக்காங்க. இது உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர், அது மாதிரி டிஐஜி, அப்புறம் டிசி, அது மாதிரி எஸ்பி எல்லாம் காவல்துறை அதிகாரிகள் வந்திருக்காங்க. ரயில்வே துறையினுடைய போலீஸ் துறை வந்து அதுக்கான அது மாதிரி மக்கள் நல்வாழ்வுத்துறையிலேருந்து அதிகாரிகள் வந்து உடனடியாக அரசு ராஜாஜி மருத்துவமனைக்காக அவங்கள எடுத்து செல்ல இருக்கிறாங்க. அதுக்கு பின்னால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுட்டு அதுக்கான நடவடிக்கை. இன்ஜுரிஸு இதுதான் இறந்தது தான் தெரியுது. அது கொண்டு போயிருக்கிறாங்க. மொத்தம் வந்ததில் 9 பேர் மட்டும்தான் இறந்து போயிருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அடையாளம் தெரியாமல் இப்போ அவங்களுக்கு ஏதாவது நம்ம நிதி நிவாரணம் ஏதாவது சொல்லியிருக்கிறாங்க? அது சட்டத்தில் எப்படி இருக்கோ அப்படி தானே. ரயில்வேல அதில் எப்படி இருக்கிறதுனால தெரியும். இல்லை, 8 பேர் இறந்துருக்கிறத தெரியப்படுத்திருக்குது. ஒருத்தருக்கு வந்து அடையாளம் தெரியல. ஆனால் எல்லாருமே யூபியிலிருந்து வந்திருக்கிறாங்க. இந்த நிலையில் விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்துக்கு தலா ரூபாய் 10 லட்சம் இழப்பீடு தொகை வழங்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மேலும் விபத்து குறித்து தகவல்களை அறிய 9 3 6 0 5 5 2 6 0 8 அல்லது 8 0 1 5 6 8 1 9 1 5 ஆகிய 2 கட்டணமில்லாத தொலைபேசி எண்ணை தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இதனிடையே விபத்துக்குள்ளான ரயிலில் தீப்பற்றி எரிந்தபோது மற்றொரு பயணிகள் ரயில் அருகிலேயே சென்று காட்சிகள் அடங்கிய வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.